தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாக மித்துனோட போலிங்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் ஓகே, இங்கே வந்து ஒரு நேச்சரில் உட்காந்துருக்கிறதுனால நாயங்கள்லாம் குளிச்சுட்டுருக்கு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மித்துனுடைய கிரிக்கெட்டிங் கோச்சிங் செஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பீரோல் சீக்வன்ஸும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி மித்துன் பேட்டிங் அண்ட் போலிங் எல்லாமே நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, பார்க்கலாம்.
என்ன பண்ற? சன்னு என்ன பண்ற? லைனா? என்ன லைன் இது? ஸ்டார் மாதிரி போடுற சன்னு. நீ ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா? சூப்பர் பேட்மேன். ஐயோ சூப்பர் ஷாட்ரா. ஓ மிஸ் ஆயிச்சி ஷாட் சனு. சூப்பர். ஷாட் ஷாட் மிதுன் வந்து இப்போ லைட்டா கோச் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். மிதுன் வந்து போறாரு. கமான் மிதுன், கமான் சன்விக், சிக்ஸ் அடி சிக்ஸ் அடி. ஓ ஷாட்ரா. கமான் கமான் கமான். ஐயோ போயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ரெடியாவும் ரெடியாவும். திரும்பி ஆடு திரும்பி ஆடு. சீக்கிரம் ரெடி ஆகணும். அப்படிலாம் கிடையாது. கிளவுஸ் எல்லாம் கிடையாது. ஆடு ஆடு சீக்கிரம் ரெடியாவும் ரெடியாவும். கமான் ஏய் பால் பர் பால் பர். ஆ பரவாயில்ல தொடச்சிக்கோ. கமான் உட்டி வை உட்டி வை. ஹாய் காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிதுனுடைய பேட்டிங் போலிங்லாம் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக மிதுனம் பற்றி மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கோம். இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷினி அந்த பொண்ணு வந்து சூப்பர் டேலண்ட்டு. பாண்டிச்சேரியில் வந்து அண்டர் 16 அண்ட் அண்டர் 19 விளையாடுறாங்க. வேறு லெவலில் அவங்களுடைய போலிங் ஆக்ஷனு பேஸு ப்ளஸ் அவங்களுடைய பேட்டிங் அபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நடுவில் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஷினியோட அப்பாவும் சரி நானும் சரி வந்து போலிங் போட்டுட்ருப்போம். அவர் வந்து பேஸ் போடுவார். சூப்பராக அவருடைய பாலும் வந்து நல்லா ஸ்விங் ஆகும். அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு லெக் ஸ்பின், கூகுளி, ட்ரைங் டு பி ஷேன் ஒன் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் அது பால் வந்து தானாக ஏதாவது ஒன்று ஆகிடும். என்ன பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா நார்மலாக நான் ஒரு பேஸ் போலர் லெக் ஸ்பின் எல்லாம் போட மாட்டேன். பட் கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்போது லெக் ஸ்பின் வந்து போட்டுட்ருக்கேன். ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் இருக்கணும்ல, வெரைட்டி இருக்கணும்ல அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பிளாகே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் பேஸ்டு பிளாக் தான். ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்கன்றது தெரியல. பட் நிறையா பேர் வந்து கேட்ட விஷயம் என்னென்னா இந்த மாதிரி மிதுனுடைய போலிங் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி விட்ருக்கேன். சரி, இந்த வீடியோவில் ஆட் பண்ண பி ரோல் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. மறக்காமல் நம்மளுடைய விஆர் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வ்ளாகில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா. பை.